ப்ளூபேஸ் ரைடர் 360 இந்த வீடியோ எதுக்கு கேட்டால் நம்ம வந்து பைக் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீப்கார்ட்டில் ஒரு ஆப் இருக்குங்களா அதில் வந்து நிறைய பேர் வந்து பைக் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுருப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பீப்கார்ட்லேருந்து பைக் வந்து விற்க போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சேனல் இன்ட்ரோ பார்த்து வந்திருக்கேன், நம்ம ஸ்டடி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து என்னோட சேனல் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி தான் நம்ம வந்து இன்றைக்கி வைக்க போகிறோம். CT 100 வந்து நான் கரெக்டாக பீப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இதோட மாடல் வந்து 2020, அப்போ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிடுச்சுன்னா 20,000, இப்போ வந்து 46,000 வந்து ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பீப்கார்ட்டில் வந்து நம்ம கால் பண்ணி அவங்ககிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நாங்கள் வந்து வண்டி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அவங்க சிட்டி லிமிட்குள்ளே இருந்தீங்க, அவங்க ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அந்த லிமிட்குள்ளே இருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்கள் வண்டியை பார்த்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் இருக்கிற ஏரியா வந்து சிட்டி விட்டு அவுட் சைடு அப்படின்றதுனால நான் வந்து கால் பண்ணி சொன்னால் அவங்க வந்து ஒரு ஷெடியூல் டேட் கொடுத்தாங்க. அதாவது இன்றைக்கி வந்து 23 நவம்பர் 2024 சாட்டர்டே வந்து காலைல 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த CT 100 எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அவங்க என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி தான் சேல்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக 46,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். வாங்கும் போது 57,000 வாங்கினேன். இப்போ அவங்க எவ்வளோக்கு இந்த வண்டியை வாங்கி திரும்ப அவங்க எவ்வளோக்கு கஸ்டமருக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். இதுதான் CT 100. இன்றைக்கி காலைல 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மணிக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். என்னோடய லொக்கேஷன்லேருந்து நம்ம இப்போ தான் வந்து பீப்கார்ட் வந்திருக்கோம். அங்கே பீப்கார்ட்லேருந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 9:30 இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறது கால் பண்ணாங்க. ஸோ நம்ம கரெக்டாக 9:30 வந்துட்டோம். என்னோடய லொக்கேஷன்லேருந்து பீப்கார்ட்க்கு வந்து ஒரு 52 கிலோமீட்டர். இன்னும் யாரும் ஓப்பன் பண்ணல. ஸோ கரெக்டாக என் வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர், 46,000 ஓடிருக்கு என்னோடய வண்டி ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஸோ நம்ம ப்ராசஸ் ஃபுல்லாக என்ன நடக்குது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, உங்களுக்கு வந்து பீப்கார்ட்னா என்னென்னு தெரியாது அப்படின்னா, இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் ஷோரூமுங்க. பைக் வாங்கினாலும் சரி விற்கிறதுனாலும் சரி இங்கே வந்து ட்ரெஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ 1 இயர் கேரண்டி இன்ஜின் கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் ஃப்ரீ கொடுப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே என்னுடைய 1.5 வருஷத்துக்கு உடனே நான் வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், போய் பார்த்து வந்துருங்க. ஸோ நவீன் குமார் பிரதர் வந்து இப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாருன்னா நான் பண்ணேன்னு சொல்லிட்டா, டயரு அப்புறம் இன்ஜினோடைய சவுண்டு எவ்வளோ மீட்டர் வந்து எவ்வளோ ரன் ஆகிருக்கு, ஸோ எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணிவிட்டு 11 o'clock வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாராமா. இப்போதைக்கு வந்து கொட்டேஷன் மட்டும்தான், கொட்டேஷன் இல்லை இப்போதைக்கு இன்ஸ்பெக்ஷன் மட்டும் பண்ணிக்காங்க. கொட்டேஷன் வந்து 11 o'clock மேலே நம்மளுக்கு கால் பண்ணி எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ 11 o'clock மேலே நான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 10 o'clock அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். 9:30 நவீன் பிரதர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார், அப்புறம் காலும் பண்ணார், எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் வரேன்னு சொன்னார். பட் நான் ஆல்ரெடி இங்கே ரீச் ஆனதுனால நான் இங்கே வர சொல்லிட்டேன். அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வண்டி வந்துருச்சு, இன்ஸ்பெக்ஷன் என்ன நம்பர் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸில் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ஸில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து 2 வீடியோ பண்ணேன், டிகிரி ஓகேவா. அப்புறம் வந்து வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படியே எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்டேட் பண்ணோம் ஃபோனில். அதாவது அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் என்ன வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் மாற்றணும், எல்லாம் மாற்றணும், ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு ஓகே. ஒன் ஹவரில் ரிசல்ட் சொல்லிடுவாங்களா? ஆ, ஒன் ஹவர் ஒரு 2 hours உள்ள ப்ரைஸ் வந்துடுது. அப்புறம் வந்துட்டு இருந்தால் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன் ஓகே, வந்துட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு ஆ ஓகே. அப்புறம் இப்போ லொக்கேஷன் வந்து இப்போ நாங்கள் எடுத்துன்னு போயிட்டோம், நீங்களாக லொக்கேஷன்லாம் வருவீங்களா? வருவோம். லொக்கேஷன்லாம் வருவீங்களா? இங்கே 40 கிலோமீட்டர் இருந்தாலும்மா? இல்லை வரும் வரும் ஓகே. காலை நம்ம பீப்கார்ட்டில் வந்து ஒரு 10:30 வந்து சொன்னாங்க இன்ஸ்பெக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு 11 o'clock உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 11 o'clock வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணது வந்து 11 o'clock கால் பண்ணது ஆஃபர் வந்து எவ்வளோ சொன்னால் 30,000 அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப கம்மியாக இருக்கேன், நான் 57 உங்கள்கிட்ட தான் வாங்கினா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இல்லை அப்புறம் உங்கள் காடி மேலே வந்து ஆல்ரெடி 3,500 ஃபைன் இருக்குது, அதெல்லாம் கழிச்சிட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப ஃபுல்லாக போயிடுச்சு, ஸோ அதையும் மாற்றணும். இதெல்லாம் பார்த்து நாங்கள் பெஸ்ட் ஆஃபராக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 சொன்னாங்க. உங்களுக்கு டயர் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அப்புறமா என்னோடய லொக்கேஷனுக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு ஹாஃப் டே டைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்னோடய ரூம்லேருந்து லொக்கேஷன் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் 10 கிலோமீட்டர் வந்து முன்னாடி வரச்சனாங்க அவங்க ஜோன்கிட்ட, அவர் ஒரு 40 கிலோமீட்டர் வந்தார். நாங்கள் 10 கிலோமீட்டர் வந்து இதுதான் ஆர்ச் புக் மட்டும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு சொன்னாங்க. எடுத்து வந்தது அவர் வந்து இப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டாக்குமெண்ட் ஒர்க் முடிஞ்சதுமே அமௌண்ட் வந்து பே பண்ணிவிடுவாங்களாம். இந்த 3,500 எதுக்கு ஃபைன் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் ரேப்டாக பண்ணுறும் போது கஸ்டமர் எல்லாமே ஏதோ
இந்த மாதிரி தான் ஹெல்மெட் கொடுத்தாலும் போட மாட்டாங்க, பின்னால் வச்சுருங்க அதை நாங்கள் பார்க்கல. ஸோ அதை அப்படியே போட்டு எடுத்து போட்டு எடுத்து 500-500 போட்டு 3500 வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு, பட் என் வண்டியில் செல்ஃப் இல்லை. ஸோ அதனால் ஓகே 30 அது ஒரு 3500 டயரு. ஸோ 36,000-37,000. ஸோ அந்த ஃபைனை அதெல்லாம் மைனஸ் பண்ணி 30,000 வந்து இப்போ நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த தான் ப்ராசஸ்ஸு. என்னென்ன ப்ராசஸ் சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். பைக் எடுத்துன்னு போயிட்டாங்க, என் அக்கௌண்ட்டுக்கும் 30,000 வந்துருச்சு. இப்போ நான் இங்கேருந்து பஸ் ஏறி லொக்கேஷனுக்கு போகணும். பாய். நான் வந்து என்னோடய சீட் என்னோட வந்து இப்போ தான் சேல்ஸ் பண்ணி முடித்தேன். ஸோ சேல்ஸ் பண்ணது வந்து எப்படி சேல்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து பைக் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து விற்கணும்டா எப்படி விற்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, இது ஒரு ஆப்ஷன், பீப்கார்ட் ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஆப் இருக்குது, நீங்கள் டேரெக்டாகவும் போய் விற்கலாம். பீப்கார்ட்டில் விற்கிறதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பீப்கார்ட் ஆப்பில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சினா பீப்கார்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பையராக சேலராக ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் விற்கிற மாதிரினா சேலர் கொடுத்தீங்கன்னா உங்கள் பைக் பிராண்டு, பைக்கோட மாடல், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் ஓனரா செகண்ட் ஓனரா, இந்த மாதிரி பைக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஷெட்யூல் கேட்பாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கே விற்கிறீங்களா, இமீடியட்டாக விற்கிறீங்களா, இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வைக்கீங்களா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு வைக்கலாம்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன ஆப்ஷனோ அர்ஜென்ட்னா அர்ஜென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கே டைமிங் எப்போ அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் அந்த டைமிங் கிளிக் பண்ணால் உங்கள் வீட்டுக்கே வந்து பைக் பார்த்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 30 வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு பைக் எடுத்துகிட்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டே போயிடுவாங்க. இதெல்லாம் 30 முடிஞ்சிடும். என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஆர்சி புக்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்சூரன்ஸ் காப்பி, என்ஓசி சர்டிஃபிகேட் இருந்தால் என்ஓசி சர்டிஃபிகேட், இதுதான் வந்து பீப்கார்டு விற்கிறது. இதுதான் ஜஸ்ட் ஆஃப் அன் அவரில் விற்றுலாம். இதில் வந்து ஒன்று இருக்குங்க, பீப்கார்டு வந்து அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வந்து ஜோனுக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான், அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, அவங்க ஜோனுக்குள்ளே இருந்து அவங்களும் வந்து எடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஜோன் விட்டு வெளியே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜோன் எண்ட் வரைக்கும் எதுவோ அது வரைக்கும் உங்களை வர சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து உங்கள் வண்டியை பார்த்துட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அமௌண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் அங்கே வந்து உங்கள் வண்டியை கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம். இதுதான் பீப்கார்ட்டில். நான் ஏன் வந்து பீப்கார்ட்டில் விற்றேன்னா, ஒரு இப்போ வந்து ஒரு 6 முன்னாடி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னா டெல்லியில் வந்து ஒருத்தவங்க பைக் வந்து விற்றுருக்காங்க, செகண்ட் ஓனருக்கு. அந்த செகண்ட் ஓனர் வந்து நான் பண்ணிங்க தேர்ட் ஓனருக்கு விற்றுருக்கான். அந்த தேர்ட் ஓனர் எடுத்துகிட்டு போய் பைக் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஆக்சிடென்ட் பண்ணதுனால போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் வந்து யார் பேரில் இருக்குன்னா செகண்ட் ஓனர் பேரில் இல்லை, ஃபஸ்ட் ஓனர் பேரில் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்சிபிக்குள் வந்து ஃபஸ்ட் ஓனர் பேர் தான் இருந்துச்சு. செகண்ட் ஓனர் பைக் வாங்கினான் இல்லைங்களா, அவன் வந்து அவன் பேருக்கு அந்த ஆர்சிபிக்கு மாற்றலை. தேர்ட் ஓனர் வாங்குறோன்னு அவனும் அவன் பேருக்கு ஆர்சி புக்கை மாற்றலை. ஸோ ஆர்சி புக்கில் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் தான் கேஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே வரக்கூடாதுரா அப்படின்ட்டுக்காக தான் நான் பீப்கார்ட்ல வந்து சேல்ஸ் பண்ணேன். ஸோ நீ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து பீப்கார்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் மூலமா சேல்ஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து பீப்கார்ட் ஆப்லாம் டவுன்லோட் பண்ண தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் குரோம் போயிட்டு பீப்கார்ட் சேல்ஸ் மை பைக் அப்படின்னு இல்லை பீப்கார்ட் சேல்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே ஒரு நம்பர் வந்துடும். அந்த நம்பர் கால் பண்ணி அவங்களே உங்களுக்கு காலிலே வந்து எல்லாமே ப்ராசஸ்லாம் சொல்லிவிடுவாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் காலைல பேசுனதுக்கப்புறமா கூட உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களே பைக் பார்த்துட்டு போயிடுவாங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காத லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் எ குட் டே. பை, டேக் கேர், ஸ்டே டியூன்.